திபேரியூராய அரசாண்ட 15 வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயா தேசாதிபதியாகவும் ஏரோது கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அண்ணா காய்பா பிரதான ஆசாரியர்களாயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவன் யோர்தான் ஆற்றுக்கு அருகிலுள்ள தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். உங்கள் பாவங்களை விட்டு திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள், கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே வனாந்தரத்திலே ஒருவன் சப்தமிடுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் செல்ல பாதையை செவ்வைப்படுத்துங்கள், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலான வழிகள் நேராக்கப்படும், கரடான வழிகள் ஒழுங்காக்கப்படும், எல்லா மனிதரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் விரியன் பாம்பு குட்டிகளே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நாங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லும். உங்களிடம் இரண்டு உடைகள் இருந்தால் உடையில்லாத ஒருவனுக்கு ஒன்றை கொடு, உணவு இருக்கிறவன் அதை பகிர்ந்து கொடு. போதகரே, நாங்கள் வரி வசூலிப்பவர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அநியாயமா யாரிடமும் வரி வாங்காதீர்கள். அப்படியானால் நாங்கள் என்ன செய்யட்டும்? கட்டாயப்படுத்தி யாரிடத்திலும் பணம் வாங்காதீர், யாரையும் பொய்க்குற்றம் சாட்டாதீர், உன்னுடைய வருமானத்தில் திருப்தியாயிரு. எங்களுக்கு சொல்லும், நீர்தான் கிறிஸ்துவா? நான் நீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் கோதுமையை நன்றாய் விளக்கி களத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன்.